வணக்கம், வெல்கம் டு மவுத்ஃபீல். இன்றைக்கி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பட்டாணி குருமா எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்து வச்சாச்சு. பட்டாணி வந்து நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் கருவேப்பில்லை, கொஞ்சம் தேங்காய் துருவல், அவ்வளோதான். இப்போது இந்த தேங்காய் துருவல், வதக்கின தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு மசாலா வகை பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, கடல் பசி, சோம்பு, அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை. இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். பட்டாணி வந்து நல்லா நீங்கள் நல்லா விசில், 2-3 விசில் விட்டு தான் நீங்கள் எடுக்கணும், இல்லைனா அது சரியாக வேவாது. இது வந்து நல்ல சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா வெடிஞ்சிருச்சு. கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணி பட்டை, இந்த மீதி மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்லையே அதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா வகை எல்லாம் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு என்ன மசாலா உங்களுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இப்போது மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து போட்டு ஆட் பண்ணியாச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணியும் வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையே அந்த வெங்காய தக்காளி விழுது, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி ஒரு கலரு கலரை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து சிம் தீயில் வந்து அது வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் போடலாம். பச்சை மிளகா வேணாலும் போடலாம், பட் நாங்கள் வந்து இதில் மஞ்சத்தூள், இது மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கோம். காரத்துக்கு ஏற்ப அதை போட்டுட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிச்சுன்னா சூப்பரான பட்டாணி குருமா வந்து நல்லா ரெடி ஆகிடும். கல் உப்பு நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் தூள் உப்பு கூட போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அது வந்து கொஞ்சம் திட்டமாக நமக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு எப்போவுமே வந்து தூள் உப்பு போட்டால் அது எவ்வளோ நம்ம போடுறோம், உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்றது சில டைம் ப்ராப்ளம் வரும் அதனால். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு சூப்பராக வருது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விட்டோன்னா நல்ல சுவையான பட்டாணி குருமா அருமையாக ரெடி ஆகிடும். தேங்காய் போட்டதுனால பாருங்கள் அது எப்படி நல்ல ரிச்சாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லது தேங்காய் போட்டாலும் போட வயிற்று புண்ணாக ஆற்றும். அதனால் தேங்காய் போட்டிங்கன்னா நல்ல ஒரு திக் கிரேவியாக இருக்கும், தண்ணியாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா இட்லி வந்து வச்சு இதை சர்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டி வித்தியாசமாக வந்து மசாலா டப்பாலாம் காலியாக இருந்தது, அதிலெல்லாம் கொஞ்சம் ஒரு 3/4 இட்லி மாவு ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பட்டன் மாதிரி இட்லி இருக்குது. ஸோ அதில் வந்து வேக வச்சு எடுத்துட்டு ஜம்மனு பட்டாணி குருமா வந்து ஊற்றிட்டு சாப்பிட போகிறோம். இதுதான் எங்களுடைய காலை டிஃபன் இன்னைக்கு. இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் மவுத்ஃபீலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.